वीरप्पन 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 राजावा இந்த தந்தத்துக்கு தங்க கட்டியே தருவாங்க இதுக்கா எஸ் மை பாய் வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் பூமியே வெட்டணும் இந்த வேலை உசந்த தந்தத்துக்கு யானை தலையே வெட்டணும் அப்படியா அவ்ளோ வலையா ம் கண்ணே என்கிட்ட கூட டிஷூம் 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 அப்படி இல்ல இங்க வா मृगालों ஏன் இப்படி பண்றீங்க தலைவா? பண்ண பாவத்தை கடவுள்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டிட்டு தோப்புகரணம் போடுறேன். பாவம்னு தெரிஞ்சு யானையை ஏன் கொன்னீங்க? ஒரு உயிர் பழைக்கணும்னா இன்னொரு உயிர் சாகத்தா வேணும். தவளைய பாம்பு తిన్నது, பாம்ப கருடன் తిన్నது. அப்ப நீங்க யானையை திங்களியே? நான் யானையை கொன்னது திங்கிறதுக்காக இல்ல, தந்தத்துக்கு. யானைன்னா கணபதி இல்லையா? கணபதினா கடவுள் இல்லையா? கடவுளை கொல்லறது பாவம் இல்லையா? தம் புள்ளைய காப்பாத்துறதுக்காக வேண்டி
ஒரு இன்னசென்ட் யானையை கொன்னாரு. நான் என் வயிற்று பிழப்புக்காக யானையை கொன்னேன். நவ் மை பாய் டெல் மீ, அந்த சிவன் பாவியா இவன் பாவியா? அப்படியே கவுண்டருக்கு வலது கையா மாறிட்டான். வீட்டை மறந்தா, காடு வீடாயிடுச்சு. இதே கவலையில அவ அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அவனை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அவன் குரு கவுண்டரை கேட்டா தெரியும். சார், உங்க ஃபாதர் கிட்ட வீரப்பனை பத்தி விவரம் கேட்க வேண்டியிருக்கு, அதுக்கு தான் இந்த வாரண்ட். டாடி டாடி. எஸ் மை சன், வாட்ஸ் தி மேட்டர்? போலீஸுக்கு உங்க சிஷ்யன் வீரப்பனை பத்தி விவரம் வேணுமா? யூ சி மை சன், பண்ணன தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டேன். நோ மோர் வீரப்பன். அப்படி சொல்லாதீங்க. அன்னைக்கு ஊர்ல அவனால ஏற்பட்ட கொடுமைகளை சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பு. போலீஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் டாடி. இது போலீஸ் வாரண்ட், அவசியம் போகணும். ஹெல் வித் வீரப்பன். வீரப்பனோட சம்பந்தம் வச்சிருக்கிற எல்லாரையும் தூக்கு மேடல பாக்கணுங்கிற ஆசை. யூ சீ? எஸ். நீங்க அவனை பத்தி தெரிஞ்ச விஷயத்த மூடி மறைக்காம சொல்லுங்க பிளீஸ். நான் எது என்ன சொல்றது? அவன் வழிபடி நடக்கிற ஜனங்க, அவனை தாங்கி நிக்கிற கைங்க எல்லாம் வெளியே தெரியும். யூ நோ, வீரப்பன் இஸ் டூ கிளவர் அண்ட் குருக்கட் ஆல்சோ. அவன் ஒரு குள்ள நரி, எதிரில வந்து முகத்தை காட்டவே மாட்டான். மிருகங்களையும் சரி மனுஷங்களையும் சரி தந்திரத்தால சாகடிப்பான். ஒரு காலத்துல நான் அவனுக்கு குருவா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் குருவையே மிஞ்சின சிஷ்யன் ஆயிட்டான். எது வந்தாலும் அவன் காட்ட விட்டு வெளியே வரவே மாட்டான். வேட்டை கிளம்பு. வா, அண்ணா வீட்டுக்கு போலாம். நான் வேட்டைக்கு போகணும். ஊருக்குள்ள வந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? நீ இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் உன் பின்னாலேயே காட்டுக்கு வந்துருவேன். ஆமா. இங்க பாரு தங்கச்சி, நான் நம்ம வீட்டுக்கு வர்றது உன் கல்யாணத்துக்கு அப்புறம். தலைவா, நீ யாவது இவர் கொஞ்சம் விவரமா சொல்லக்கூடாதா? என்ன விட, அந்த சின்ன பொண்ணு பேசதான் அதிகமா கேட்பான் அவன். வீட்டுக்கு போலாம் வா. பாரு, நான் போறப்ப தடுக்காத, முதல் தடவை வேட்டைக்கு போறேன்ல. நான் போயிட்டு வரேன். Mm.
கம் கம் வாவ் வண்டர்ஃபுல் நைஸ் வெரி நைஸ் கவுண்டர் பாய் ஆவோ ஆவோ ரொம்ப நாளாச்சு கவுண்டர் பாய பாத்து இந்த பாய் ஆறு பாய் இது நம்ம பாய் அச்சா 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 இப்பெல்லாம் சரக்கு ஏன் ரொம்ப கம்மியா ஓடுது கபார் பாய் இந்த போலீஸ்காரங்களாலையும் ஃபாரஸ்ட் ஆளுங்களாலையும் ஒரே தொல்லை அதனாலதான் சரக்கு வரது கம்மியாயிடுச்சு அச்சா அச்சா ஏ முஸ்தபா மஹமத் சரக்கு இறக்குது நீங்க எல்லாரும் உள்ளே வாங்க நட நட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுங்க ஐயா அம்மாவுக்கு ஜுரம் மருந்து வாங்கணும் ஓ மருந்து செலவுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் மூட்டை மூட்டை நோட்ட அடிச்சு வச்சிருக்கேன் அடுத்ததுல புடிச்சுங்க இந்நேரம் பிரிட்டிஷ் துறைங்க முன்னாடி இப்படி பேசியிருந்தா நான் கருத்து லண்டனுக்கு கொண்டு போயிருப்பான் இப்ப நான் கொடுக்கற காசே அதிகம் போடா தலைவரே நான் இப்ப அம்மாவை மைசூருக்கு கூட்டிட்டு போறேன்னா செத்துடுவாங்க செத்தா இப்ப கொடுத்துருக்கிற காசுல அவளை புதைச்சிடு தலைவரே போடா தலைவா நாளைக்கு அவன் வேலைக்கு வரலன்னா வரலன்னா தொலைச்சிருவேன் கூலி ஆளுங்க இருந்தா தான் வேலை நடத்த முடியும் இன்னும் கையில காசு இருக்குன்னு கேட்டவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா கடைசியில நாமே கையேந்த வேண்டியதான் ஆளுங்க இருந்தா தானே காசு சேரும் கையில காசு இருந்தா ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு வாங்கலாம் இன்னும் நோட்டு மணி மணி இஸ் எவ்ரிதிங் மணி இஸ் எவ்ரிதிங் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பிரயோஜனம் இல்ல நீ போய் அம்மாவை மைசூர் அடிச்சுட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து கடவுள் இருக்காரு மனுஷனுக்கு உதவார்னு பெரியவங்க சொல்றதை கேட்டு நான் சிரிச்சேன் ஆனா இப்பதான் கடவுள் இருக்கிறது புரியுது எனக்கு நீதான் கடவுள் நீதான் கடவுள் கெஞ்சா இவ்வளவு நாள் தலைவர்கிட்ட கம்மியான காசுக்கு மால் வாங்கி இந்த கஃபார் காசு பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப பாரு இந்த வீரப்பனுடைய கைவரிசைய அவோ அவோ சின்ன கவுண்டர் பையா அவோ அரே மஹமத் முஸ்தபா சரக்கு இறக்கு கொஞ்சம் இரு கஃபார் பாய் முதல்ல விலைய பேசி அப்புறமா சரக்கு கீழே இறக்கு யா அல்லா என்ன உல்டா பண்றே மாமல் மூணு இன்னும் ரெண்டு ஜாஸ்தியா கொடுத்தாதான் அரே போயா வேற ஆளே பாரு கேரளா குட்டனுக்கு கொடுத்தா கேட்ட விலை கொடுப்பான் என்னமோ நீ பழைய கிராக்கி விடக்கூடாதுன்னு பார்த்தேன் கரெக்டா சொல்லு டே கஞ்சா வண்டிடுறா அரே இரு என்ன கவுண்டரோ சின்ன கவுண்டரோ பெரிய கவுண்டரியே சாப்பிடுறியே
சரி அவங்கட்டே வாங்க டேய் வண்டி அரே லாரிய விட ஸ்பீடா போறியே புளைக்கிற புள்ளே பொறுமையா இருக்கணும் நீ கேக்குறதே குடுக்குறேன் சின்ன கவுண்டரோ வா 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 எனக்கு வீட்ல வேலை இல்லனா நான் இங்கேயே இருந்துடுவேன் அப்பா பாவம் புள்ளதாச்சு இல்ல அத மெதுவா வராங்க இருங்க சும்மா சாபம் கொடுக்கற. டேய் ராஜா, நாளைக்கே கிணறு தோண்ட வேலைய ஆரம்பிச்சிடு. எவ்வளவு பேர் வந்தாலும் கூலிய கொடுத்து வேலைய முடிச்சிடு. இடியே, நீ என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா? யார் அப்ப விட்டு பணத்தை நீ இப்படி கொடுத்துட்டு வர? நான் யார் பணத்தையும் புடிங்கி கொடுக்கல. ஊருக்கு நல்லது செய்ய கொடுத்தேன். ஆ, கர்ணனுக்கு பிறந்தவன். அத என்னமோ சொல்லுவாங்களே. ஆறு புள்ளைய பெத்தவ முன்னால மூணு புள்ளைய பெத்தவ முனைக்கு காட்டினாலாம் எனக்கு தோணுச்சு கொடுத்தேன் கேக்க நீ யாரு கஃபார் கொடுத்த காசுல ஒரு பைசா கம்மியானாலும் உன்னை தொலைச்சிடுவேன் இந்த பொட்டிய புடி நோட்ட எண்ணிக்க மூணு லட்சம் சரியா இருக்கும் கிணறு தோண்ட காசு கொடுத்திய அது ஏது எதுவா இருந்தா உனக்கு என்னவா ஐ சீ ஐ ஐயாவது சீயாவது நாங்க எவ்வளவு உழைச்சிருக்கோம் அதுக்கு என்ன பரிசா கொடுத்தத அதுதான் போட்டம் தொழில கத்து கொடுத்த குருன்னு பார்த்தா மூர்த்த துக்குற முதுகுல முள்ள குத்துறியா கஷ்டம் கேட்ட கைய வெட்டுறியா கஷ்டத்துக்கு உதவுற யோகிய இதெல்லாம் நீ என்னையா பெரிய தலைவன் உழைக்கிறது நானு உனக்கு இதுக்கு கணக்கு பாரு இனிமே உன் வழி உனக்கு என் வழி எனக்கு நீ சொன்னது ஞாபகம் இருக்கா படத்தை இடம் மாத்தி பாம்ப பிடிக்கணும் தொழில மண்ண போட்டு நீயே தலைவனா வந்து என்னை எதிர்க்கிறியா இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள கணக்கு இன்னைக்கே தீர்மானம் பண்ணணும் காடு யாருக்குன்னு காட்டை விட்டு போயிடு
நான் இந்த காட்டுக்கு தலைவனாய் இருப்பேன் தவிர உன் மேல கை வைக்க மாட்டேன். வளர்த்த புள்ளகிட்ட வம்பு வச்சுக்கிட்டு விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சு. காட்டுக்கழுகுக்கு முன்னால ஆந்த நிக்காது. இந்த நிமிஷத்திலேயே நான் உன் கதையை முடிச்சிடுவேன். ஆனா நீ எனக்கு தொழில் கத்து கொடுத்த குரு விட்டுடுற. இன்னொரு தடவை தப்பி தவறி இந்த காட்டுல கால வச்ச கஷாக்க. ஆமா சார், லாரில சந்தன கட்டிங்க வருது. லாரி ஃபுல்லா இருக்கு சார். சார், லாரி வந்துகிட்டு இருக்கு. இறங்கடா கிழ. ஏய், யாரா நீ? தரடா கேட்ட. இறங்கடா கிழ. ஆ, என்ன குரு புதாலா? ஏய், இறங்கி பேசுடா. என்ன குரு சமாச்சாரா? லாரியில என்ன இருக்கு? குரு, நீ அதை கேட்கவும் கூடாது, நான் அதை சொல்லவும் கூடாது. லாரியில என்ன இருக்குடா? என்ன குரு சும்மா புரு புருங்கிற? சொல்லுடா நாய. வேற என்ன இருக்கியா? வழக்கமான சரக்கு தான். அதான் கேக்குற. என்ன சரக்கு? அதான் மாமூலு. இந்த புடி நீ நம்ம கூட கை கோத்துக்கிட்டா லாபம், கை கோக்கலன்னா நஷ்டம். நீ ஏதாவது கை கொடுத்த உன்னை கைலாசத்துக்கு அனுப்பிடுவேன். ஹம்
நேரா இவ அண்ணே கம்பி எண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு உடம்பல எத்தனை மச்ச இருக்குன்னு நாம எண்ணிடுவோம். சொந்த ஊர்லயே என்ன அண்ணியன் ஆக்கிட்டான். உள்ள இருக்கிற ஊருக்கு வந்தேன். ஐ சரண்டர்ட் மைசெல்ஃப். பண்ண தப்ப கோர்ட்ல ஒத்துக்கிட்டு 7 வருஷம் உள்ள போயிட்டு வந்தேன். ஐ திங்க் இன்னைக்கு இல்லைனா என்னைக்காவது வீரப்பனும் தன் தப்ப உணர்ந்து சரண்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி சேம். தேங்க் யூ மிஸ்டர் கவுண்டர். தேங்க் யூ. மைக் 21 காலிங் டிசி ஆஃப் மகாதேவன். மைக் 21 காலிங் டிசி ஆஃப் மகாதேவன். டிசி ஆஃப் மகாதேவன் ஹியர். ஓவர். சார், வீரப்பன் மயில்மலையில கேம்ப் போட்டுருக்கான். என்ன? வீரப்பன் மயில் மலையில கேம்ப் போட்டிருக்கானா? ஆமா சார். இமிடியட்டா கோபிநாத்தையும் கேஎஸ்ஆர்பியும் ரெடியா இருக்கு. வீரப்பன் பிரச்சாரம் பண்ணது நடந்துருச்சே. ஆமானோ இல்லனோ என்னால என்ன சொல்ல முடியும்? ஒரு தேர்தல்னா எத்தனையோ ஆளுங்க பூந்து விளையாடுவாங்க. அவன் பார்ட்டி ஃபண்டுக்கு லட்ச லட்சமா கொடுத்தது நிஜம்தானா? ஏன் உங்களுக்கும் வேணுமா?
கேள்வியே நல்லா இல்லையே. நம்ம பார்ட்டி நடக்கிறது அவனோட பணத்தினால இல்ல, ஜனங்களால தான். அசம்பிளில உங்களை பத்தி அவன் லெட்டர் எழுதி வச்சது நிஜமா? இது ஆப்போசிட் பார்ட்டிங்க விடுற டூப்பு. அவனுக்கு பாவம் எழுதவே தெரியாது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பேப்பர்லயே வந்திருக்குல்ல. அப்புறம் அவனை பிடிக்க உங்க உதவி கிடைக்குமா? போலீஸ்காரங்களாலேயே இது முடியலன்னா நானே காட்டுக்குள்ள போய் அவனை பிடிக்கிறேன். இந்த விஷயம் வீரப்பனுக்கு தெரிஞ்சா உங்க உயிருக்கு ஆபத்து இல்லையா? இல்லன்னு யார் சொன்னது? என் உயிர் இந்த நாட்டுக்கு, உடல் மண்ணுக்கு. ஆபத்துக்கெல்லாம் தயாரா? ஓ, சாகரத்துக்கே தயார். எந்த சமயத்திலயோ எந்த காரியத்திலயோ என் உயிரை இந்த நாட்டுக்காக கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க. பாருங்க, எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு நீங்களா போறப்படுங்க. வணக்கம். நீங்களா அடிக்கடி வரணும். துணிஞ்சு நாலு பேர் போலீஸ்காரங்களை கொன்னதுனால உன் விஷயம் பெருசா பரவி போச்சு. இந்த விஷயம் பப்ளிக் ஆகாம இருந்திருந்தா நாங்களே இதை மூடி மறைச்சிருப்போம். ஆனா உன்னோட இந்த அவசர புத்தினால நம்ம பிளான் எல்லாம் தலைகீழ் ஆயிடுச்சு. அதனால பாட்டிக்கே கெட்ட பேரு. இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கை நாரி போச்சு. நான் அப்பவே சொல்லல இன்ஸ்பெக்டர் சுரேஷ இடத்த காலி பண்ண சொல்லுங்கன்னு. என் பேச்ச கேட்டீங்களா? அவனை டிரான்ஸ்பர் பண்ண கெட்ட பேர் வரும் நீங்களே சொன்னீங்க. சும்மா இருந்தீங்க, அதனால நானே அவனை டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். நீ செஞ்சது இப்ப எங்க தலைக்கு வந்துருச்ச? இந்த பாஸ்போர்ட், இது ஏர் டிக்கெட். இன்னைக்கே நீ இந்தியா விட்டு போறதுதான் ரொம்ப நல்லது. ஜப்பார் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டான். நீ இங்க இருந்து சிங்கப்பூர் போய் செட்டில் ஆயிடு. அப்பதான் நீயும் தப்புவ, நானும் தப்புவ. தேர்தல் வந்தா ஜெயிக்கிறதுக்கு நான் வேணும், எங்க ஆளுங்க வேணும். விவகாரம் வந்தா வெளிநாட்டுக்கு போன என்ன விரட்டுறீங்களே? நான் போக மாட்டேன். காட்டுல என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க நூத்து கணக்கில் இருக்காங்க. உயிருக்கு உயிர் கொடுக்கற சிநேகிதங்க இருக்காங்க. தலைமறைவா போய் நம்பறவங்களை கைவிடுற சந்தர்ப்பவாதி நான் இல்ல. உங்களுக்கு அவ்வளவு பயமா இருந்தா நீங்களே சிங்கப்பூர் போங்க. நான் படுற இடி உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பவும் கெட்டு போகல. என்ன பிடிக்க அனுப்பியிருக்கிற போலீஸ் படைகளை வாபஸ் வாங்க சொல்லுங்க. அந்த ஓ மினிஸ்டர் என் பேச்ச காதலே போட்டுக்கல. சிஎம் என்ன கண்டுட்டா சிடுச்சிடுங்கிறான். விஷயம் கெட்டதுன்னா சீட்டு இழக்க போறது. ஓயா காட்டு லாக்கா மந்திரி சீட்டுக்காக அழறீங்களே? நானும் காட்டு ராஜா தான். என் சீட்டை விட்டு நான் சிங்கப்பூர் போவேனா? இப்ப உங்களுக்கு சீட்டு கவலை. நம்ம நோட்டை பத்தி கவலைப்படுறவங்க யாரு? பாம்பே பலராமன் கிட்ட வாங்கின அட்வான்ஸ் இன்னும் நம்ம தலைமையில இருக்கு. அவனுக்கு சரக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. இந்த தொழில ஒரு தடம் பத்திரம் ஆயிட்டா பழப்பே அவுட்டு. இத பத்தி யாருக்கு வேணும்னா தவறா இருக்கட்டும், காசு வேணும்னா மட்டும் ஜோசப்னும். கொடுத்த வாக்க மறக்கிறது இந்த வீரப்பன் வாழ்க்கையிலேயே இல்லை. உங்களுக்கு மால்தான வேணும், எங்க வேணும், எப்ப வேணும் அத சொல்லுங்க. ஐயோ அவசரப்படாத, மால் அனுப்புறதுக்கு போய் மொத்தத்தையும் கெடுத்து போடாத. சேர்க்கிறது என்னோட பொறுப்பு. சிவலிங்கம் சிவராமலிங்கம் சந்தன பொட்டுக்கார ஸ்படிகலிங்கம் சந்தோஷமா இருக்கணும் சாமி, எல்லாம் நடக்கணும் சாமி. குருவே குருவே குருவே. கோட்டு போட்டு ஐயாவுக்கு இந்த குடுகுடுப்புக்காரன் ஒரு வேண்டுகோள் சுவாமி. அது கொடுங்க சார், பையில போடுறேன். இல்ல இல்ல, இது பக்தர்களுடைய வேண்டுகோள். பூஜை ரூம்ல நான் இதை படிச்சு பார்க்கறேன்.
நீங்கெல்லாம் அந்த பக்கம் போங்க. நீங்க ஏன் கூட வாங்க? நீ என்னமோ சந்திர எனக்கு பக்க பலம்தான். என்ன நம்ம ராமையன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிய? பக்கபலமோ அக்கறையோ அத கேக்க நீ யாரியா? நான் யாரா? நான் யாரா இருந்தா என்ன? எலெக்ஷன்ல ஓன் செலெக்ஷனை ஜெயிக்கட்டும். கூப்பிட்டு மிரட்ட சொன்னா கொலையே பண்ணிட்டிய? இந்த வீரப்பனை யாருன்னு கேக்குறான்னா கேட்ட ஆளுக்கு நான் யாருன்னு காட்டு. ஓட்டு யாருக்கு? ஓட்டு யாருக்கு? ஜோசப் கொடுத்த அட்ரஸ்க்கு இந்த தந்தங்களை எல்லாம் அனுப்பி வைக்கணும். ஏய் லைசென்ஸ் எங்க சார்? வீட்ல இருக்கு சார். சரி சரி, வண்டி விட்டுட்டு போ. கூட போற அவன் மணக்கு மணக்கு நிறுத்தியா நிறுத்தி. ஆ!
மிஸ்டர் மகாதேவன், இன்னும் அதிகமா பிளான்டேஷன் ஆகணும். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடு ஆயிடுச்சு சார். ஆனா பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகல. எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். எஸ் சார், இவன் ஆக்சிடென்ட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்ப தந்தம் கிடைச்சது. இவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேடுற ஆள்னு தெரிஞ்சதும் இங்க கூட்டி வந்தா. இவங்கிட்ட இன்னும் ஏராளமான கேஸ பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு. இவன் நம்ம கஸ்டடியில இருக்கு சார். எஃப்ஐஆர் இன்னும் ரெடி ஆகல. இப்போ இதையும் ரெடி பண்ண வேண்டாம். ரெடியானா கோர்ட் முன்னால நிக்க வைக்க வேண்டி வரும் சார். கேஸ் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஓகே. எஸ் சார். இவ்வளவு நாளா என் கையில மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருந்த இல்ல பிரதாப். சொல்லு, தந்தங்களை யார்கிட்ட கொடுக்க போன சொல்லு. பிள்ளையார பச்சை குத்திக்கிட்டு யானைய கொல்ற. சொல்லு, உன் கூட யார் யார் தொடர்பு வச்சிருக்காங்க? எங்க இலாக்காவில? அதான் போலீஸ் இலாக்காவில். உன் அக்கிரமத்துக்கெல்லாம் பக்க பலமா பாதுகாப்பா திறமறவுல யார் யார் இருக்காங்க சொல்லு. இனிமேலும் பேசாம இருந்த உன்னை கரும்பு சக்கையா பிடிஞ்சு அதை உலல போட்டு எரிச்சிடுவேன் சொல்லு. நாட்டுல எதையும் திங்கிறவ இன்னும் அடி வாங்குவான். மயக்கம் தெளிஞ்சதும் சோறு தண்ணி கொடுக்காம தலைகீழ தொங்க விடு. விஷயத்தை தானா கக்கிருவான், இல்ல உயிரை விட்டுருவான். இவன் ஏமாறுறவன் இல்ல, ஏமாத்துறவன். யாரு அது? அந்த வீரப்பன. விட்டு. சரி சார். இன்னைக்கு அந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா நானும் நீயும் இந்நேரம் கம்பி என்ன போயிருக்கணும். அதை விடு, அந்த டிசிஎஃப் மகாதேவனை காடு இல்லாத ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. ஓகே, சாட்டிஸ்ஃபைடா? காடு எப்பவும் என்ன கைவிடல. ஆனா ஊர்ல ஒரு நாள் மெய் மறந்ததுக்கு பின்னி எடுத்துட்டான் அந்த மகாதேவன். என் வழிக்கு குறுக்க வந்தவங்களை ஒழிக்கிறவன்னா ரத்தம் கொதிக்குது. அவன் செத்து ஒழியணும், இல்ல நான் சாவணும். கோபத்துல போய் ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா பண்ண தப்ப இன்னொரு தரம் பண்றது இந்த வீரப்பனுக்கு பழக்கம் இல்ல. எனக்கு தெரியும், நறுக்கி பழத்தை திங்கணும், ஒளிஞ்சு பொண்ண பிடிக்கணும், மறைஞ்சு வேட்டையாடணும். இனிமே வேட்டையாடுறதுக்கு புதுசு புதுசா எனக்கு ஆயுதங்க வேணும். நீ கொடுக்கிற பணத்துக்கும் தங்கத்துக்கும் பதிலா எனக்கு மெஷின் கன்ஸ் வேணும். அன்னைக்கு கஃபர் ஜோசப்
கஃபார் ஜோசப், கஃபார் ஜோசப், கஃபார் ஜோசப். வாட் அ ட்ராஜடி. நீங்க அப்பவே வீரப்பன் கதைக்கு முடிவு கட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. மூவ் பண்ணல. நான் மூவ் பண்ண அவர் என்ன ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த இலாக்காவில இருந்து என்ன மாத்திட்டாரு. ஆல் ரைட், ஒரு கதவு மூணா இன்னொரு கதவு திறக்கும். நம்ம நாட்டுல நல்லவங்க தான் சோதனையை தாங்கிக்கணும். எஸ், குட் மார்னிங் சார். டிஐஜி கரியப்பா எம்எம்ஹெச்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. வீரப்பனுக்கு சப்போர்ட்டா அரசியல்வாதிகளும் இருக்காங்க. எனக்கு தெரியுங்க. அதுக்கு வேண்டிய சாட்சியம் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். உடனே அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க அனுமதி வேணும் சார். அரசியல்வாதிங்க மூலமா அந்த வீரப்பனை பிடிக்கிறது நடக்காது. ஆனா வீரப்பன் மூலமா அரசியல்வாதிகளை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்னாப் வீரப்பன். அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார். வெல்கம் பேக் மிஸ்டர் ஹர்ஸ். தேங்க்யூ சார். பிளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ மிஸ்டர் ஹர்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. சௌக்கியமா இருக்கீங்களா? பிசிக்கலி ஐ எம் ஆல் ரைட், பட் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். ஏன்? அன்னைக்கு நடந்த ரத்த கலரி நினைச்சா என்னால தாங்கவே முடியல. வீரப்பன் கொடுமைக்கு என் ரத்தம் கொதிக்குது. ஆமா சார், அன்னைக்கு நாலு பேர்ல யாரையும் காப்பாற்ற முடியல. அவங்களோட நானும் செத்து போயிருந்தா இந்த டார்ச்சர் இருக்காது. அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. டோன்ட் லூஸ் ஹார்ட் சார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். சுரேஷோட பர்சனல் டைரி. இதை நான் முதலேயே அனுப்பியிருக்கணும். ஆனா கைமறதியா விட்டு ஏடா கூட ஆயிடக்கூடாதுதான் நானே பர்சனலா ஹேண்டோவர் பண்ணலான்னு இத்தனை நாளா காத்திருந்தேன். நத்திங் டு வரி சுரேஷ். வாட் எ டேலண்டட் இன்ஸ்பெக்டர். அரசாங்கம்னா ஜனங்களை மோசம் பண்ணி கொள்ளையடிக்கிற இந்த அரசியல் பகாசுரங்களா? இல்ல, அரசாங்கம்னா ஜனங்க. இந்த காடு ஜனங்களோட சொத்து. இந்த காடு காட்டுல இருக்கிற என்ன போல உங்களுக்கு சொந்தம். தண்ணி காத்து வெளிச்சம் எப்படி எல்லாருக்கும் சொந்தமோ அப்படியே இந்த காட்டுல இருக்கிற எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். காட்டு செல்வமான சந்தன மரங்களை திருடி ஜனங்களை மோசம் பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணு ஒழிச்சு கட்டத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, அதிகாரத்துல இருக்கிற அரசியல் தலைவருங்க ஒரு பக்கம் உன்ன போல உங்களுக்கு சம்பளம் கொடுத்து என்ன போல உங்களை பிடிக்க சொல்லுவாங்க. இன்னொரு பக்கத்துல என்ன போல உங்களுக்கு பக்கபலமா இருந்து கோடி கோடி கணக்கில் சேர்ப்பாங்க. திட்ட வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துவாங்க. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சுகமான வழியில வாழ கத்துக்க. கடைசி வாய்ப்பு கொடுக்கற. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து ஓடி போயிடு. ஒரு வாரம் எதுக்கு? உன்னை தூக்கில ஏத்துறதுக்கு. என்ன தூக்கில ஏத்துறியா? அதுக்கு முன்னாடி அரசாங்கத்துல அதிகாரிகளா உட்காந்து ஜனங்களை கொள்ளையடிக்கிறாங்களே அவங்கள தூக்கில ஏத்து. அரசியல்வாதியா இருந்து எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கறதுக்காக என்னென்னமோ பண்றாங்களே அவங்கள தூக்கில ஏத்து. உழைக்கிறவங்க வயிற்றுல அடிச்சு பகல் கொள்ள போட்டு தேசத்தை சுரண்டாங்களே அந்த எச்ச பொறுக்கிங்களை தூக்கில ஏத்து. வேலை தரேன்னு சொல்லி ஏழை பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்க கற்ப சூறையாடுறாங்களே அந்த நாய் பசங்களை தூக்கில ஏத்து. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் தூக்கில ஏத்திட்டா அப்புறமா நானே வந்து சரண்டாய். வாங்கடா மிஸ்டர் சுரேஷ். மவுண்டன் ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற வசதிகள் கொஞ்சம் கூட போதாது. இந்த விஷயத்தை பத்தி மேலிடத்த அதிகாரிகளுக்கு எழுதினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. செக் போஸ்ட் காவல்னா உயிரையே அடக வைக்கணும். செக் போஸ்ட்ன்றது இன்னைக்கு வெறும் பேருக்காக மட்டும்தான். இப்படி ஒரு நிலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. வேலையை விட்டுடலாமான்னு எவ்வளவு தடவை யோசனை பண்ண. மிஸ்டர் சந்தோஷ், உங்க மாதிரி நேர்மையான ஆளுங்க இல்லாம போயிட்டா அவனை மாதிரி ஆளுங்களுக்கு நாமே வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறதுங்கிறது நடக்காது. உங்களுக்கு அவ்வளவு உறுதி இருந்தா நான் உங்க பக்கம்தான் இருக்கேன். இனிமேவும் நம்ம காலத்தை வீணாக்க வேண்டாம். நம்ம ரெண்டு பேரோட டிபார்ட்மெண்ட் ஒன்னாயிடுச்சுன்னா அவனாட்ட ஆளுங்களை பிடிக்கிறதுங்கிறது ஒரு நிமிஷம் வேலைதான். செக் போஸ்டுக்கு தேவையான பந்தோபஸ்த நான் கவனிச்சுக்கிறேன். சார் சார், சிஎச்எல் 915 வண்டி கேட்டை உடைச்சுக்கிட்டு இந்த பக்கமா போய்கிட்டு இருக்கு சார். பாலா செக் போஸ்ட் காலிங் எம்எம்ஹெச் பிஎஸ்ஐ.
எம்எம்எச்பிஎஸ்ஐ சுரேஷ், ஓவர். ஹலோ, ஒரு கார் செக் போஸ்ட் கேட்ட உடைச்சிட்டு அந்த பக்கம் வருது. வீரப்பனை சேர்ந்தவங்க தான் இருக்கணும். உடனே சேஸ் பண்ணுங்க. ஓவர். யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓவர். போட்டவங்களை எல்லாம் கதி கலங்கடிக்கிற இவங்க கிட்ட மோதிர துணிச்சல் உனக்கு இருக்கு. சுயநலத்துக்காக அடுத்தவனை பாராட்டுற உன்கிட்ட ஏமாந்து போறவன் நான் இல்ல. சும்மா சும்மா உன்ன மாதிரி ஆளுங்களோட விவகாரம் வச்சுக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. என் பேச்ச கேட்டா உனக்கும் நல்லது, அந்த சுரேஷுக்கும் நல்லது. உன்ன மாதிரி காட்டுக்கொள்ளக்காரனோட கை கோத்துக்கிறத விட சண்டை போடுறது சரின்னு சொல்றியா? இல்ல, இப்பவே உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா வாழை சுருட்டிக்கிட்டு கிடந்தவன் இப்ப என்ன சீண்டி விடுறானா? சுரேஷ், எனக்கு தெரியும் அவன் தான் உன்னை தூண்டி விட்டவன். போய் அந்த ஆளுகிட்ட சொல்லு, என் கூட ஒத்து போகாம இருந்தா அவன் பொண்டாட்டிய புதைக்கிறதுக்கு பணம் கூட கிடைக்காதுன்னு. குப்பம்மா புது இன்ஸ்பெக்டர் காரே, அவரு தலைவரை பிடிக்க வர்றாரு. என்ன பேரு? தலைவா, நீ வைக்கிறது தான். கணேசன் புள்ள நெத்தில குங்குமம் வச்சு காதல பேரை சொல்லுவாங்க. ஊருக்கு வராம காட்டிலே இருந்தா இதெல்லாம் எப்படி தெரியும்? நான் குங்குமத்தை நெத்தியில இடுறது கண்ணை துறக்கிற பிள்ளைங்களுக்கு இல்ல, கண்ணை மூடுறவங்களுக்கு. தெரிஞ்சிக்க. தலைவர் ஊருக்கு வர்றது அபூர்வமா இருக்கே. பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இருந்தா காட்டுக்கு ஏன் போறாரு? இன்னும் இந்த பொண்ணு எவ்வளவு நாளைக்கு ஒண்டியா இருக்கணும்? என் மூச்சு இருக்கிற வர சரிதா, நான் உன் பணத்தை தான் கட்டிக்கணும் போல இருக்கு. விட்டேன்னு சொல்லு. என்ன பேச்சு பேசுற? ஏன்பா, உங்க அம்மா இருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? எப்பவோ கல்யாணம் கட்டி வச்சிருப்பாங்க. என் பேச்ச கேளு, இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்க. தலைவா, தலைவா, உன்னை பிடிக்க போலீஸ்காரங்க வராங்களாம், இந்த பக்கமா தான் வராங்களாம். குப்பம்மா சொன்னாங்க. நீ என்ன விட்டுட்டு போயிட்டியா?
பயங்க தெரியாத இந்த படுவாவி பைய வீரப்பனால ஊர்ல நிம்மதி இல்லாத போச்சு ஏதோ நிம்மதியா பதக்கலானா இந்த போலீஸ் தரங்க சொல்ல சுரேஷ் இப்ப ஏதாவது செஞ்சா போலீஸ்க்கு மனிதாபிமானமே இல்லைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா நாம நடந்துக்கணும் சரி வாங்க போயிட்டாங்க யோ எந்திரியா பணம் பழச்சிருந்தா 100 வயசு இருப்பாங்க சரி பாட்டி நான் கட்டிக்கிற ராசா என் பணத்துக்கு மாலை போடுவாருங்கிற என் கண் முன்னாடியே போனமா நடிச்சு என்னையே அவன் இனிச்ச வாயனாக்கிட்டான் இங்க வந்து சொல்றத நீங்க அங்கேயே சொல்லிருந்தீங்க அதே இடத்துல அவனை நான் நெஜ பூனமாக்கியிருப்பேன் நாங்க அப்ப வாய திறந்திருந்தா எங்களுக்கே வாக்கரிசி போட்டு Thank you.
நீ எனக்காக உயிரை வேணாலும் கொடுப்பல்ல தலைவா ஓ நன்றி கடனுக்காகத்தான் அந்த உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன் போய் பேசுறியாட எச்சக்கல நாய் அண்ணமிட்ட வீட்டுல கண்ணம் வைக்கிற ஆளுங்களை கண்டா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஏன்னா நான் இவனுக்கு மனுஷங்களை வெட்டுற சந்தர்ப்பம் கொடுத்து ரொம்ப நாளாச்சு சோறு போட்டா நாயாவது விசுவாசமா இருக்கும் தப்புதான் தலைவா உன் எச்சில தின்ன நாய் இது நேத்து ஒரு நாள் மறந்து போய் தூங்கி போயிட்டேன் அதான் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல உன்னை போல ஆளு மூணு கண்ணு திறக்க கூடாது இவ்வளவு நாள் உனக்கு மரியாதை கொடுத்தது நீ போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு இனிமே அதுக்கும் மரியாதை இல்ல உனக்கும் இல்ல அந்த கணேசன் உன்னை காப்பாத்திட்டான் ஊருக்கு தண்ணி வேணும்னா இந்த தலைவன் வேணும் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னா இந்த தலைவன் வேணும் அப்பா அம்மா செத்துட்டா இந்த தலைவன் வேணும் அந்த சுரேஷ் பண்ண தப்புக்கும் இந்த தலைவன் தான் வேணும் ஆனா நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்த உனக்கு நான் வேணாம்ல இந்த தடவை தப்பா ஆயிடுச்சு இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் தலைவா தலைவன் தலைவன் முன்னாலேயே சொல்றதுக்கு தைரியம் பண்ணும் நான் செத்துட்டா என் பொண்டாட்டு பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகாது எப்பவும் இந்த தலைவனுக்கு பொறுப்பு இருக்கு இந்த ஊர்ல எல்லா அநாத பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான் இனியோட உன் கதை முடிய போகுது இவனும் குழச்சிக்கிட்டான் உன் கதை என்ன உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் இல்லையா கல்யாணமே ஆகலீங்க நல்லதா போச்சு நீ செத்தா அழறதுக்கு ஆளுங்களே கிடையாது நீயும் பொழிச்சுக்கிட்ட நீயும் பொழிச்சுக்கிட்ட மூணு பேரும் பொழிச்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் பொழிச்சுக்கிட்டாங்க தகவல் கொடுத்தவங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டு கூடாது டியூட்டியில இருந்த கான்ஸ்டபிள் தியாகமும் பலியாயிட்டாரு பாவம் என்ன பாவம் டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் செய்தவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி சாவு வந்திருக்கோம் சுரேஷ் இனிமேலும் அந்த வீரப்பனை நம்ம பிடிக்காம விட்டு வச்சோம்னா இதே கதி நமக்கு வந்துடும் பயப்படுறீங்களா அவனுக்காகட்டும் ஆட்களுக்காகட்டும் சந்தன கட்டைங்க கடத்துற வழி எல்லாம் க்ளோஸ் இனிமே நம்ம கிட்ட தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இல்லாம இன்னைக்கு தெப்பங்க போயிட்டு இருக்கு அவன் தான் சீட் வீரப்பன் கம் ஆன் ஹாஹா
போய் அதை சீஸ் பண்ணுங்க. எஸ் சார். தப்பிச்சு போயிட்டா. ஏன் இப்படி அழறீங்க? நாளைக்கே எஸ்பி சார் கிட்ட சொல்லி உங்களை வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்றேன். நீங்க டிரான்ஸ்பர் செய்றீங்களோ இல்ல வீரப்பனே சொர்க்கத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யறானோ அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். வரேனே, ஏன் இவ்வளவு அவசரப்பட்டுருங்க? ஜாக்கிரதமா அம்மா வாங்க, சீக்கிரமா வந்துரு. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே வரேன். ஹலோ மிஸ்டர் சுரேஷ். ஹலோ மிஸ்டர், வெல்கம் டு எம்எம்எச். கம் ஆன், மீட் மிஸ்டர் ராமலிங்கமூர்த்தி. ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஜெகநாத். ஹலோ. ஹலோ மிஸ்டர் சங்கர் ராவ். ஹலோ. ஹலோ சார். மிஸ்டர் அசோக். ஹலோ. ஹலோ. எஸ்பி மெமோ பிரகாரம் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். வி ஆர் அட் யுவர் சர்வீஸ். வெல்கம் டு ஆல். இனிமே நம்ம டியூட்டி வீரப்பனை பிடிக்கிறது. ஓகே டன். டன் டன். Welcome to all. இனிமே நம்ம டியூட்டி வீரப்பனை பிடிக்கிறது. ஓகே டன். டன் டன். எனக்கு எனக்கு காலையில போன ராஜு இனி வீட்டுக்கு வரல. எங்க தேடி அவனை காணலங்க? அதுக்கேன் பதட்டப்படுற? இங்க எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பான். எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ராஜுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அத மாதிரி எதுவும் ஆயிருக்காது. நீங்க இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருது. மனசுல நிம்மதியே இல்ல. எப்பவும் உங்களுக்கு டியூட்டி தான் பெருசு. வீடு வேண்டாம், புள்ள வேண்டாம்.
நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, நான் போய் அவனை தேடி பார்த்துட்டு வரேன். சரி மிஸ்ஸஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. கம் ஆன். தேடி பார்த்தாச்சு, உன் பையன் எங்க போயிருக்கானே தெரியலையே. எப்போ ராஜு இப்படி பண்ணதே இல்ல, எங்க போயிருப்பானு புரியலையே. ராம்நாத், ஏன் இங்க நிக்கிறீங்க? ராம்நாத், ராம்நாத், ஊரை விட்டு போய்விடு, இல்லை மகன் பிணம் வரும். சுரேஷ், அந்த பாவி வீரப்பன் புள்ளைய தூக்கிட்டு போய் கொலப்பண்ட அளவுக்கு துணிவான் நான் நினைக்கவே இல்லை. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க, நான் பார்க்கணும்னு விரும்புறது என் பையனோட பணத்தை இல்ல, அந்த வீரப்பம் பணத்தை தான். ராமலிங்கம், நீங்க அந்த பக்கம் சர்ச் பண்ணுங்க. எஸ் சார். மிஸ்ஸஸ், ஃபாலோ மீ. சர்ச் பண்ணுங்க. ஏய், ஏய், எங்கடா வீரப்பா? மிஸ்டர்ஸ், இந்த சேஃபை செக் பண்ணுவோமா? குட் ஐடியா. கான்ஸ்டபிள் சார், சேஃபை வெளியே எடுத்துருவாங்க. எஸ் சார். மெதுவா மெதுவா, ஆ ஜாக்கிரதையா கொண்டாங்க, அங்க வைங்க. பிரேக் இட். மறைச்சு வச்சதை வெளியே எடுத்து எனக்கே சவால் விடுறியா? விவரம் தெரியாத புள்ள என்ன தப்ப பண்ணிக்கிறது? தண்டனை வேண்டாம், இந்த குழந்தை கொல்ல வேண்டாம். எது வேணும் எது வேணான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அவ்வளவு வெறி இருந்தா அந்த சுரேஷ கொல்லு. பாம்புக்கு பல்ல புடுங்கணும், காளைக்கு கொம்பு புடுங்கணும், எதிரிக்கு அவன் வம்சத்து துளிர கிள்ளி எரிஞ்சா அவன் திமிரும் துள்ளலும் குறையும். நான் எதுக்கும் குறுக்க வந்தவ கிடையாது. என் பேச்சு கேளு, பிள்ளைங்க கடவுளுக்கு சமம். என் உயிரை விட நான் பெருசா மதிக்கிற இந்த கோயிலையே அலசி என்னோட உயிருக்கே உல வைக்க கொள்ளிய கையில வச்சுக்கிட்டு நிக்கிறான் அந்த அயோக்கியன் சுரேஷ். இன்னைக்கு இந்த உண்டியில உடைச்சவன் நாளைக்கு என்னையே ஒழிச்சு கட்டிட்டா. சிச்சி, விட்டேன்னு சொல்லு. இந்த பிள்ளைய கொண்டா அத உன் கடவுள் மெச்சிக்குவார் நினைச்சியா?
தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இந்த புள்ளைய கொல்ல வேண்டாம். மறுபடியும் அதே பேச்சு. என் வாழ்க்கையில என் இஷ்டத்துக்கு விரோதமா யாரும் பேசினதில்ல, பேசவும் கூடாது. தலைவா! ஐயோ வேண்டாம். நீங்க இந்த சைடு போங்க, நீங்க இப்படி போங்க. கம் ஆன். அன்னைக்கு சேஃப உடைச்சப்போ கிடைச்ச மேப் வீரப்பனோட ரகசியத்தையும் வெளிப்படுத்திருச்சு. பாத்தீங்களா, இந்த கொம்பு அடையாளம் இருக்குல்ல, இந்த இடத்துலதான் அவன் தந்தங்களை ஒளிச்சு வச்சிருக்கான். இத பாத்தீங்களா, அசோக சக்கர அடையாளம். பொதுவா இந்த அடையாளம் கரன்சி நோட்ஸ்ல தான் இருக்கும். அப்படின்னா அவன் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்க இடம். See this, ஒரு கை அடையாளம், அது ஒரு ரிவால்வர் ஷேப்ல, அதான் அவன் வெடிகுண்டு ஐ மீன் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வச்சிருக்கிற இடம். இது கோயில். இங்கிருந்து வலது பக்கம் போனா தெரியற மலைதான் வீரப்பன் இருக்கிற இடம். அங்கிருந்து கீழே வந்தா யானை பள்ளம், இங்க யானைங்க தண்ணி குடிக்க வரும். பக்கத்துல இருக்கிறது தான் பச்சைமலை. நாம இப்ப இந்த பச்சைமலையை அட்டாக் பண்றோம். அவன் ஆயுதங்களை எல்லாம் நாம வசப்படுத்திக்கிட்டோம்னா அவன் பலம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் அவனை பிடிக்கிறது கஷ்டம் இல்ல. லெட் அஸ் அட்டாக் ஏர்லி இந்த மார்னிங். நாளைக்கு மார்னிங்? நாளைக்கு வேண்டாம் சுரேஷ். உங்க வீட்டுல வீட்டு விஷயம். வீட்டுல நமக்கு டியூட்டி தான் முக்கியம். டியூட்டிக்காக தான் வந்திருக்கோம். லெட் அஸ் பி பிரிபேர்ட் டு அட்டாக். ஓகே. நாளை சுரேஷும் மத்தவங்களும் பச்சைமலைக்கு வெடிகுண்டுகளை கைப்பற்றுறதுக்கு போறாங்க. இந்த விஷயத்தை உடனே தலைவனுக்கு சொல்லு. கம் ஆன், வேன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டோம். தாமு, என்ன வேன்ல போலாமா? வேணாம், ஜீப்லேயே போலாம். என்ன
அசோக் உடம்பு சரியில்லையா? ஆமா சுரேஷ், நேத்திலிருந்து வயிறு அப்செட் ஆயிடுச்சு. அப்படின்னா நீ வர வேண்டாம். பரவாயில்ல, நானும் வர்றேன். வேண்டாம் அசோக், யூ டேக் ரெஸ்ட். தேங்க்யூ சுரேஷ். பஸ் கம் ஆன். இது கோவில் இருந்த சேஃப்ல கிடைச்ச கோட் மேப். சுரேஷ் இந்த கோட டீகோட் பண்ணப்ப இந்த மலை மேல வீரப்பன் தன்னோட ஆர்ம்ஸ் அண்ட் அமினிஷன்ஸ் ஒளிச்சு வச்சிருக்கானு தெரிஞ்சு நாங்க எல்லாம் தேட போயிருந்தோம். இன்னைக்கு அதே இடத்துல இருக்குமா இல்ல? ஐ திங்க் வி கேன் கெட் இட் த்ரூ ஜேம்ஸ் ராஜா. சொல்லு சொல்லு, வெடி மருந்துகளை எல்லாம் வேற எங்க வச்சிருக்கீங்க சொல்லு. தெரியாது. புரியாது. மலைக்கு கூட்டு போனா அந்த காட்டு அந்த மலை மேல. மிஸ்டர் மகாதேவன், நீங்க நேரா அந்த மலைக்கு போங்க. மிஸ்டர் ஹர்ஷ், எஸ் சார். ரவிச்சந்திரனை கூட்டிட்டு எப்படி போங்க? ரவிச்சந்திரன் சார், ஃபாலோ மீ.
அப்படி வாங்க நீங்க அப்படி போங்க மத்தவங்க என் கூட வாங்க தலைவா 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 தப்பிச்சுட்டு ஓடி போயிடு யூ பாஸ்டர்ட் நிம்மதி சொன்ன திருட்டு நாய் தலைவா தலைவா புள்ளையர் மேல் ஆன அந்த ஆளு அப்படிதான் சொன்னான் பிஸ்கட் திங்கிற நாயங்களுக்காவது நன்றி இருக்கும் என்கிட்ட திட்டு வாங்கி மாடி வீடு கட்டி வாழற ஆளுங்களுக்கு நன்றி இல்லையே சோறு போட்ட கையையே வெட்ட கிளம்பிருக்காங்களே இனிமே அவங்க உயிரோட இருக்க கூடாது இருக்க கூடாது தலைவா நில்லு நில்லு இன்னைக்கு நீங்க போக கூடாது எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க நான் போவன் தடுக்காத என்ன மோசம் பண்ணி என்ன சாவடிக்க விரும்பற அந்த கஃபார் ஜோசப் தலைய வெட்டி யார் இப்ப என்ன எதுக்க கிளம்பிருக்காங்களோ அவங்கள துண்டு துண்டு பண்ணி இந்த காவேரி ஆத்துல இருக்கிற மீன்களுக்கும் முதலைகளுக்கும் போடலன்னா இங்க இருக்கிற எல்லா மரங்களும் மலைகளும் என்ன பார்த்து கேலி பண்ணுமே அது என்னால தாங்கிக்க முடியாது நான் உங்களை பழி வாங்கலாம் நிலைமை சரியா இல்ல இவ்வளவு அவசரம் எதுக்கு யோசனை பண்ணிட்டு புறப்படு இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா போலீஸ்காரங்க என்ன தேட வேண்டியதே இல்ல கொலை பண்ணிடுவாங்க கஃபா ஜோசப் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல குரங்கு தான் கெட்டதும் இல்லாம தோட்டத்தை கெடுத்த மாதிரி அந்த அரசியல் வியாபாரிங்க இவங்களை கெடுத்திருக்காங்க நான் என்னைக்கும் அரசியல் தலைவர்களை நம்ப மாட்டேன் தலைவா துரை நீ என் நன்றி கடனை தீர்க்கணும் சொன்னல அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு ஓ உயிரை காப்பாத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன் தலைவா இப்பல இருந்து நீதான் தலைவர் தலைவா என்ன சொல்ற நீ எனக்கு புரியவே இல்லையே என் பேச்சும் மூச்சும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தா எல்லாரும் தலைவன் ஆயிடுவீங்க சொன்னதை மட்டும் செய் இனிமே நீதான் தலைவன் நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பொன்னாச்சி மலையில அவன் முகாமிட்டிருக்கான் இந்த தடவை தப்பிக்கவே விடக்கூடாது சார் நாலு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணணும் கோபிநத்தம் பாலாறு அப்புறம் எம்எம்எஸ்ல இருக்கிற எல்லா பேட்ரோலும் ரிலீவ் ஆகி வேற பேட்ரோல் வந்துட்டு இருக்கு சார் அவங்க எல்லாம் வந்த உடனே புறப்படத்துக்கு ரெடியாக சொல்லுங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மிஸ்டர் அசோக் கேஎஸ்ஆர்பி ஃபாரஸ்ட் போர்ஸ் கமாண்டோஸ் எல்லாம் வந்தாச்சா எஸ் சார் எல்லாரும் வந்தாச்சு சார் ஆஸ்க் தம் டு கெட் ரெடி ஓகே சார் ஒன் மோர் திங் வீரப்பனை உயிரோட பிடிச்சாகணும் என் உத்தரவு இல்லாம யாரும் குண்டு வீசக்கூடாது திடீர்னு வீரப்பனை குண்டு வீசிட்டா குண்டு வீசினா நாலு பேர் சாவாங்க பரவாயில்ல அவனை பிடிச்சே தீர்வேன் ஐ வாண்ட் ஹிம் அலைவ் Thank you.
தலைவா. தலைவா, என் தலைவரை என்ன தலைவா கூப்பிட்டா? என் தலையே சுத்துது. காக்கி சட்ட தொப்பி போட்டுக்கிட்டா போலீஸ், நாம் போடுற இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டா தலைவன். அவ உனக்கு தலைவன், எனக்கு நீதான் தலைவன். விட்டுறேன். தலைவா, நீ தலைவன், போலீஸ எப்படி எதிர்க்கிறியோ பார்க்கலாம். நீயா இல்ல போலீஸ்காரங்களா, ரெண்டுல ஒண்ணு இப்ப தீர்மானம் ஆயிடும். தலைவா, குண்டு வெடிக்கலாமா? ஓ, இஷ்டப்படி பண்ணு. நீதான் தலைவன். கடைசியில நாம வீரப்பனை உயிரோட பிடிக்க முடியல. எனக்கு ஒரு டவுட் சார். அதான் சார், இவன் அவ்வளவு ஈஸியா சாகரவா இல்லை. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? நான் தானே இவனை ஷூட் பண்ண. நசுங்கி போயிருக்கிற முகத்தை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. மலை மேல இருந்து விழுந்தா முகம் நசுங்காம எப்படி இருக்கும்? மிஸ்டர் மகாதேவ், நீங்க சொன்ன மாதிரி இவனோட மீசை, இவன் போட்டுக்கிட்டு இருக்கிற காக்கி டிரெஸ், மெடல்கள்லாம் பார்த்தா இவன் தான் வீரப்பன் சொல்ல சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி டிரெஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா கையில பச்சை குத்திருக்கிற பிள்ளையார், அந்த அடி அடையாளங்கள் இருக்கிறதா தெரியும். எஸ்,
வீரப்பன் தான். வீரப்பன் அடி அடையாளங்கள் இருக்கிறதா தெரியல.